மருது நுழிவ தீர்வுக்கான முதல் தர பயிற்சி நிறுவனம் விஷன் நீட் அகாடமி ஒசூர் மற்றும் ராசிபுரம் சினிமா விங்கட நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சோ தலபதி 65 and 66 பத்தின அப்டேட் அதாவது பீஸ்ட் அதுக்கு அப்புறம் அன்டைட்டில்டு தலைப்பு சிக்ஸ்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் என்ன அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் வந்துருவோம் ஓகேவா ஸோ சிக்ஸ்டி சிக்ஸ் வம்சி தான் பண்ண போறாரு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் வாங்காத சவுத் இந்தியன் ஆக்டர்ஸே வந்துட்டு இது வரைக்கும் வாங்காத சம்பளத்தை வந்துட்டு விஜய் அவர்கள் வாங்க போறாரு நூத்தி இருபது கோடி சம்பளம் அப்படின்றதெல்லாம் நமக்கு உறுதியான ஒரு தகவல் இப்போ இன்னொரு தகவல் வந்துட்டு கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா படத்துல ஒர்க் பண்ணாருல்ல ராஜமுருகன் அவர்கள் டைரக்டர் ராஜமுருகன் ஜோக்கர் இங்கே நிறைய படங்கள் குக்ஜி எடுத்துக்க ஜிப்சி எடுத்திருக்காருல்ல ஸோ அவர் வந்துட்டு இந்த படத்துக்கு ரைட்டராக ஒர்க் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா தோலாவடத்துலேயும் அவர் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இது தமிழ் தெலுங்கு பைலிங்கோல் அப்படின்றனால தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் வந்துட்டு தமிழுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வம்சிக்கு ஒரு ஆள் தேவைப்படுவார் ஸோ வந்துட்டு ஆல்ரெடி அவர் தான் தமிழ்லேயே தோலாவில் ஒர்க் பண்ணியிருக்காருல்ல ஸோ வந்துட்டு கண்டிப்பாக ராஜமுருகன் அவர்கள் இந்த படத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி தெலுங்குல அவர் கில்லாடி அப்படின்றது தெரியும் ஸோ ரைட்டர்லாம் தேவையில்லை ரைட்டிங் எல்லாமே வந்துட்டு அவரே அப்படின்ற மாதிரி இருக்கும் தமிழ்ன்றனால அவருக்கு சில விஷயங்கள் தமிழில் தெரியாது அதனால வந்துட்டு ராஜமுகன் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பூஜா கிட்டே அவங்களோட போர்ஷன் வந்துட்டு இங்கே சென்னையில் ஷூட் பண்ணிட்டு ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் வந்துட்டு முடிச்சுட்டு அவங்க நான் ஊருக்கு போறேன் அடுத்த ஷெடூல இருந்தால் அந்த கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிட்டாங்களா ஸோ அவங்களோட போயிட்டு கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஆமா சோ அடுத்து வந்துட்டு ரஷ்யா ஷெட்யூல் வர்றதுக்கு தேர்டா செகண்டான்னு தெரில தேர்ட் ஸோ தேர்ட் ஷெடியூல் ஸோ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு செப்டம்பர் அதாவது ரெண்டு வாரத்துக்குள்ள போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா ஏன்னா வெளிநாடுகள்லாம் வந்துட்டு இந்த தேர்ட் வேவ் அப்படின்றது வந்துட்டு சீக்கிரமே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றனால டக்குனு ஃபாரின் ஷூட்டில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபாரின் ஷேட்டுக்கு வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்களா ஸோ இதான் வந்துட்டு தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ்டும் தளபதி சிக்ஸ்டி சிக்ஸ் அன் டைட்டிலோட ஒரு அப்டேட் லைனில் கடந்த ஒரு ஒரு வாரமாக பயங்கர ஹார்ட் ஆஃப் தி சென்சேஷன் அந்த டாப்பிக்காக இருக்கிறது வந்து அறிவு என்ஜாய் என்ஜாய் மீ அந்த பாட்டோட வெர்சன்ஸ் தான் என்னென்னா பாட்டில் சேர்க்கிறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் வியூவர்ஸ் அந்த பாட்டை பார்த்துருக்காங்க ஆனால் சர்ச்சைகள் என்னைக்கு வேணா வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோலிங் ஸ்டோன் மேகசின் அவங்களோட ரேப்பர்ல தி போட்டோவும் ஷான் வின்சன் டீபால் அதாவது ஒளி படம் அவரும் போட்டோவும் இருக்கு ஆனா இரண்டு பாடல்களுக்குமான ரேப் பாடிய பிளஸ் எழுதிய அறிவு ஏன் மிஸ்ஸிங் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட அதுக்கப்புறம் அறிவு அந்த பாடலுக்கு சம்பளமே வாங்கலையாம்னு இன்னொருத்தர் கொளுத்தி போடன்னு ஜெகஜி ரஞ்சித் ரஞ்சித்தும் டென்ஷன் ஆகி இது நீங்க யுவர் திஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் மாஜா சேனல்ல இருந்து அபிஷியலாவே நாங்க அறிவுக்கு மட்டும் இல்ல நீங்க நீங்க நினைக்கிற தப்பு நாங்க யாருக்குமே பே பண்ணல இது ஒரு ரெவன்யூ பேஸ்டுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஈவன் எல்லாத்துக்குமே பெர்சன்டேஜ் கணக்கு கணக்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அறிவு மட்டும் இல்ல இங்க யாருக்குமே பே பண்ணலை அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பெரிய லேபிள் வாங்கல அது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் இப்ப நிறைய இங்க இருக்குல்ல சோனி ஆமா சோ திங் அந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதோட நம்பர்ஸ் ஒரு ட்ரெண்டிங்ல வந்திருக்கும் ஸ்டில் என்ஜாய் என்ஜாமிங்கிற பாட்டு ஆரம்பிச்சதே மாஜாங்கிற சேனல் ஜீரோ சப்ஸ்கிரைப் இருந்து ஆரம்பிச்சது அதோட குரோத்தும் மாஜாவோட குரோத்தும் ஈக்குவலாக தான் மேலே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அது ஒரு பெரிய லேபிள் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு காரணம் இன்னொன்று ரோலிங் ஸ்டோன் காரங்க அவங்களோட விளக்கமாக கொடுக்குறது என்ன அப்படின்னா நாங்கள் இதில் கோரா ஃபோக்கஸ் பண்ணது வந்து தீயும் சான் வின்சன் டீபாலும் தான் ஏன்னா தீ வந்து அடுத்து ஒரு டெபியூட் இங்கிலீஷ் ஆல்பம் மேகசினுக்கு மேகசின் கவருக்கு கவருக்கு அதே மாதிரி வின்சென்ட் டிபால் வந்து மேட் இன் ஜாஃப்னான்னு ஒரு இது பண்றாரு ஆல் லேபிள் அது ரெண்டு தான் நாங்கள் கோர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மாஜாவும் இதுக்கப்புறமும் நாங்க வந்து அறிவு கூட ஒர்க் பண்ண போறோம் ஜி கூட ஒர்க் பண்ண போறோம் இன்சென்ட் டிபால் கூட ஒர்க் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் உள்ள வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல்லையும் இத பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு அறிவு பற்றி சொல்லலை அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு என்ஜாய் என்ஜாமியில் லிரிக்ஸ் அறிவு தான் எழுதியிருக்காரு ஆனால் அறிவு பேர் கூட மிஸ் ஆகுது யூடியூப் வெர்ஷன்ஸில் கூட அப்படின்னு ஒரு டாக் இருக்கு அதுக்கான ரீசன்ஸும் அறிவு வந்து ஷூட்டிங்கெல்லாம் பெருசா ஒரு ஒத்துழைக்கலை அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் வருது இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையை வந்து இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா அஜித் நிறைய பேர் எல்லாருமே சம்பந்தம் இல்லாத அறிவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் பேசுறாங்களே தவிர அறிவு இப்ப வரைக்கும் வந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு எதுவுமே சொல்லல இன்னொன்னு இது ஒரு ஸ்டார்ட் அப் டைப் ஆஃப் ஒரு ஆர்கனைசேஷன் தான் மாஜாங்கிறது அவங்களும் ஓப்பனாவே இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ என்னன்னே தெரியாம ஏன் இவருக்கு சம்பளமே கொடுக்கல இது எவ்வளவு பெரிய அநீதி சொல்லி நிறைய புரட்சிகளும் நிறைய ட்விட்ஸும் சிலது கரெக்டா இருக்கு சிலது தவறாதான் இருக்கு ஒன்லி அறிவு வந்து இதுதான்ப்பா நடந்துச்சு ஐ ஹவ் பின் ஒண்ணு ஏமாத்திட்டாங்க இல்ல இதுதான் எதார்த்தம் இதான் நடந்துச்சு அப்படின்னு அறிவா சொல்ற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடையாது அறிவு எங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு பெரிய பெரிய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரிய ஹீரோஸோட படங்கள் வந்துட்டு சைன் பண்ணி முக்கியமான சில பாடல்கள் அதாவது ஓப்பனிங் சாங்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு எழுதுறதுக்காக ஒப்பந்தம் இருக்கிறதுனால இது வரைக்கும் எதுவுமே பேசாம இருக்காரு தனியா தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னொன்று அறிவோட கேரியர்ல வந்து இது ஜஸ்ட் அனதர் சாங்ற மாதிரி தான் ஏன்னா அத்தனை பாடல்கள் எல்லா டாப் ஹீரோஸ்க்குமே தான் எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ இதை வந்து ஏன் அவர் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை இன்னொன்று ஆடியன்ஸ் கேக்குறாங்க அவர் சீரியஸா எடுத்துக்கிட்டு அவரே பதில் சொன்னால் மட்டும்தான் இதுக்கான பதில் இருக்குமே தவிர இல்லாட்டி அறிவும் தீயும் சேர்ந்து இன்னொரு சர்ச்சைகள் வந்து சர்ச்சைகளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த சர்ச்சையெல்லாம் பார்த்து எஞ்சா எஞ்சாமீயில ஒருவேளை அறிவு பேர் இல்லை செய்யணும் யூடியூப்ல போய் கிளிக் பண்ணா எக்ஸ்ட்ரா ஒரு வியூ வரத்தான போதும் சோ மாஜாக்கு இது எல்லாமே ப்ராஃபிட் தான் அந்த பாட்டை பத்தி அஞ்சு மாசம் கழிச்சும் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது மத்தபடி யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் பேசணும் எஸ் நாம எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கறனால இல்லாத ஒரு பிரச்சனையை நாம பேசணுங்கிறது வந்து ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இவ்வளவு பேசுறோம் சோ இஃப் அட் ஆல் இஃப் அறிவு ஹேஸ் சம் இஷ்யூஸ் ஹி நிஸ் டு அட்ரஸ் இட் நாட் அதர் நாட் அதர்ஸ் ஒரு வழியா விக்ரம் படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் ஒரு இரண்டு நாட்களோ ஒரு நாட்களோ வந்துட்டு ஷூட்டிங் போயிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பேக்கப் பண்ணி காரைக்குடியே போறோம் அப்படின்னு சொல்லி காரைக்குடி ஃபிலிம் சிட்டிக்கு வந்துட்டு படை எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மூணு பேர் சீக்வன்ஸோட ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க போற வழியில் டெம்பிள் ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா ஆன்போடு வச்சிருக்காங்க போல ஆமா இல்ல இல்ல ஆல்ரெடி நம்ம சொன்ன தகவல் தான் அதை வந்துட்டு அவங்களே உறுதிப்படுத்திருக்காங்க வாயில அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு ஒரு ட்விட் வந்துட்டு நிறையன் அவர்கள் போட்டிருக்காங்க கைதி படத்தில் லாஸ்டா பண்ணியிருந்தார் லோகேஷ் கனகராஜோட ஒர்க் பண்ணியிருந்தார் அவரும் ஹாப்பி ஒர்க்கிங் வித் உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்றத சொல்லி இருந்திருக்காரு சோ அவரும் போர்டு அப்படின்றது உறுதிப்படுத்திருக்காரு இது நம்ம முதவே வந்துட்டு உறுதிப்படுத்தணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண விரும்புறோம் சோ அதே மாதிரி சிவானி அப்படின்றவங்க வந்துட்டு சம்ம ட்ரெண்டிங்காக இருந்தாங்க பிக் பாஸ் சிவானி அப்படின்றவங்க எல்லாருமே தெரியும் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாட்களாக வந்துட்டு ட்விட்டரில் ட்ரெண்டிங்கே அவங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஆஷ்டாக் சிவானி நாராயணன் ஆஷ்டாக் விஜய் சேதுபதி ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணி பார்த்தா சிவாணி நாராயணன் வந்துட்டு ஆன் போர்ட் ஃபார் விக்ரம் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் வந்துட்டு விசாரிச்சு பேர் ஆமாம் பேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் வந்துட்டு ஷோவில் சொல்லாமல் இருந்தோம் ரெண்டு நாள் எங்கே எங்கே சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ விசாரித்து பார்த்ததில் அந்த தகவல் உண்மைதான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு ஸோ சிவானி வந்துட்டு அந்த படத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாங்க விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு இரண்டு தகவல்கள் விக்ரம் பரதோட ஒரு வழியா ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி கேம்மா நெக்ஸ்ட் வந்து ஓடிடி கார்னர் இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சீரிஸ் வந்து பிராண்ட் நியூ செரிஃப்ளேவர் டைட்லேஸ் சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் விஜய்ஸோட வேறு இருக்கு ஆமாம் எட்டு எபீசோடு நாட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து அப்போ எல்லாரும் பார்க்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி போய் குதிகழிச்சு உட்காந்து ஹா ஹாலில் உட்காந்து பார்ப்பீங்க தயவு செஞ்சு அப்படி பார்த்துற வேண்டாம் நிறைய டிஸ்கஸ்டிங்கான குரோட்டஸ் கியூ ஆஃப் சீன்ஸ் எல்லாம் இருக்குது பட் ஒரு அட்டகாசமான ஒரு ஹாரர் வெப் சீரிஸ் ரோஸா சலசார் அலிட்டா பேட்டில் ஆஞ்சல்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அதில் நடிச்சவங்க தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க அந்த ஷார்ட் ஃபிலிமும் ஒரு ப்ரொடியூசர்ட்டிட்ட போய் காட்டுறாங்க வா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஹாரராக மிரட்டியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லிவிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேரக்டராக வேற ஆள் போட்டுக்கலாம் குட் பை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூபாய் எழுதி கொடுத்துட்றாங்க இது கடுப்பாயி நான் அவனுக்கு போய் சூனியாக வைக்கிறேன் மாந்திரகம் பண்ணுறேன்ட்டு ஒரு சூனியக்காரியிட்டே போய் மீட் பண்ணுறாங்க சூனியக்காரி வைக்கிற சூட்சமத்தில் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கும் சில சைடு எஃபெக்ட்ஸ் நடக்குது விசித்திரமான சில விலங்குகள் மனிதர்கள் ரத்தங்கள் அந்த மாதிரிலாம் ரொம்பவே ஒரு ஹாரர் லேப்டாப்பில் தனியாக உட்காந்து பார்ப்பது என்பது மிகவும் உசிதம் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டாம் ஆனால் ஒரு அட்டகாசமான ஹாரர்

ஒரு தேர்ட்டி பர்சன்ட் க்ரௌட் இருக்காங்க நம்ம அந்த சிங்கிள் சிங்கிள் சீட்லாம் ஐம்பதுல தேர்ட்டி பர்சன்டேஜால் ஹண்ட்ரட்ல தேர்ட்டி சரி அவ்வளோ நம்ம நாசுக்காக போகிறோம் அப்படின்னா முப்பது பேர் வந்திருந்தாங்க பஸ் ஆ ஓகேவா முப்பது பேர் வந்திருந்தோம் ஒரு டீசெண்டான க்ரௌட் தான் ப்ளஸ் நாளா நாளைக்கு அதாவது வியாழக்கிழமை காஞ்சுரிங் வர போது ஸோ பேய்க்கு வராத கூட்டவர் எதுக்கும் வரப்போகுங்கிறதுனால காஞ்சுரிங் வந்து ஏற்கனவே பல சொல்ல ஹவுஸ்ஃபுல்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ காஞ்சிங் வந்தால்தான் தெரியும் தமிழக தேட்டர்களின் நிலை ஸோ அதே மாதிரி வந்துட்டு தலைவியை வந்துட்டு பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் வந்துட்டு காஞ்சூரிங் அடுத்தது பெரிய படமாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் நேத்தியை வந்துட்டு பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்றப்போ யார் இருந்தா அப்படின்றப்போ காஞ்சூரிங் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதோட க்ரௌடை வச்சு தான் அடுத்தடுத்த படங்கள் இல்லை வந்துட்டு தலைவியை பார்த்துட்டு அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் தேட்டர் ஓப்பன் பண்ணதில் ஒரு நூறு தேட்டரில் ரெண்டு மூணு தேட்டர் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி கரெக்டாக இப்போ இருக்கு இன்னொன்று நிறைய படங்களுக்கான போஸ்டர்ஸில் வந்து இன் சினிமாஸ் அப்படின்னே போட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா ஓடிடியா சினிமாவான்னு தெரியாமல் ஒரு மையமாகவே உருட்டிட்டு இருந்தாங்கல்ல அவங்களெலாம் இப்போ இன் சினிமாஸ் போர்டு வச்சுட்டு வர்றாங்க ஸோ தேட்டரில் நம்ம நிறைய படங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படியும் எந்த படத்துக்கு போகிறோமோ இல்லையோ பெரிய படங்கள் வந்தால் கட்டாயம் போக தான் போகிறோம் தேட்டருக்கு ஸோ பார்ப்போம் ஸோ அடுத்த வந்துட்டு செல்ஃபி செக்மெண்ட் யாரு எங்க இருந்து அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் திருக்காவிலூர்லேருந்து பேசுகிறேன் எனக்கு ஸ்ரீதேவியாவோட அப்டேட் வேணும் அவங்க நெக்ஸ்ட் என்ன மூவி பண்ணுறாங்க அந்த மூவி ஆகிட்டு இருக்காங்க ஸ்ரீதேவி அவங்கள பற்றி நான் அப்டேட் கேட்டிருக்காங்க அடுத்து என்னென்ன படங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மூணு படங்கள் வந்துட்டு இப்போதைக்கு பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க பிடித்திவிராஜோட ஜனகணமனை அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பத்ரி வெங்கடேஷ் இப்போ இருக்காருல பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த படத்தோட டேரக்டர் அடுத்த வந்துட்டு கௌதம் கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு ஸோ அந்த படத்தில் வந்துட்டு ஃபீமேல் லீடாக பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து மூணாவதாக ஒரு படம் வந்துட்டு விஜயாண்டனி கூட ஒரு படம் அப்படின்னு சொல்லி மூணு படங்கள் சில படங்கள் வந்துட்டு தெலுங்குலேயும் தமிழ்லையும் வந்துட்டு பேச்சுவார்த்தை ஏரியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு ஸ்ரீதிவியா இப்போ கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அதை செல்ஃபியாக எடுத்து கீழே தெரியற அந்த நம்பருக்கு வந்துட்டு கொஸ்டினை வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்துட்டு அந்த கேள்விக்கு நாங்கள் வந்துட்டு தக்க முறையில் வந்துட்டு சோர்ஸ் கிட்ட விசாரித்து பதில்களை வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் அடுத்த வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல ஜீவானந்தம் பி அப்படிங்கிறவர் வந்து அழகு கிருஷ்ணா அப்படின்னு போட்டிருக்காரு நானும் பார்க்குறேன் டெய்லியுமே போடுறார் ஃபேக் ஐடியா இல்லைங்க தரலைங்க ரொம்ப நான் யாராவது இருப்பாங்க தெரிஞ்ச ஃபேன்ஸ் ஏன் டங்க் ரோலாகுது ஃபேன்ஸ் 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 எஸ் ஓகே சரி சீக்குங்குறவர் வந்து மணி ஹெஸ்ட் சீசன் ஃபைவ் அப்படி அதோட அப்டேட் கேட்டிருக்காரு மணி ஹெயஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஃபஸ்ட் சீசன் அவங்க ஒரிஜினலி ஏர் பண்ணது வந்து ஒரே ஒரு சீசன் தான் நெட்ஃப்ளிக்ஸ் அதை பார்த்துட்டு அடரா இது ரெண்டு சீசனுக்கான கண்டென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை ரெண்டா பிரித்து தான் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீசனோடயே அந்த கதை முடிய வேண்டியது நான் ஃபண்டு தரேன் நீ எடு அப்படிங்கிற மாதிரி பண்ணி தான் த்ரீ ஃபோர் அப்படின்னு அடுத்த ரெண்டு பார்ட் வந்துச்சு இப்போது சீசன் ஃபைவ் அதாவது கிட்டத்தட்ட அந்த லேடி அவங்கள ஃபயர் பண்ணிடுறாங்க அவங்க வந்து வந்து லிஸ்பன் போய் மாட்டிக்கிறாங்க அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க இதுக்கு நடுவுல நைரோபி அந்த மாதிரி எல்லா சேர்ந்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற அந்த சீசன் ஃபைவை ரெண்டு பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க செப்டம்பர் மூன்றாம் தேதி அதாவது அடுத்த வாரம் முதல் பாகமும் சீசன் ஃபைவ் இரண்டாவது பாகம் டிசம்பர் மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃபிளிக்ஸ்ல அதிகமாக ஹைப் இருக்கிற ஒரே சீரிஸ் அப்படின்னா இப்போதைக்கு வந்து மணிகேஷ்டு தான் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சவுத் அப்படிங்கிற மாதிரி அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய விஷயங்கள் அது ரிலேட்டடான மணிகேஸ்ட்ல போட்டுட்டுருக்காங்க இப்போ ஒரு படி மேலே போய் முதல் முறையாக ஒரு வெப் சீரிஸ்க்காக இந்தியாவில் இருக்கிற பெரிய ஸ்டார்ஸ்லாம் வச்சு மணிகேஸ்ட் ஏன் தமிழ் கிரியேட் பண்ணி அனில் கபூர் ஸ்ருதிஹாசன் இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஆல்பமே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிஹாசன்லாம் தான் வெயிட் பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் பாடியிருக்காங்கன்ட்டு ஒரு பர்டிகுலர் சீரிஸுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்குற அதிகமான ஹைப் இது தான் இன்னொரு பக்கம் அதுக்கான ஃபேன் பேஸும் அதிகமாகிட்டே இருக்குது முதல் சீசன் அளவுக்கு கண்டென்ட் வந்து தேர்ட் செகண்ட் சீசனில் இல்லை அப்படின்னாலும் அதோட மாஸ் ஆடியன்ஸுங்கிறது அதிகமாகிடுச்சுங்கிறனால ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ செப்டம்பர் மூணாம் தேதி அநேகமாக நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ஒட்டுமொத்த ஹைப்பும் அன்னைக்கு தான் ஏறப்போகுது ஸோ செப்டம்பர் மூணாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணிக்கு காத்திருப்போமாக இனி நீட் தேர்வை பற்றி கவலைய வேண்டாம் நூற்றுக்கணக்கான மருத்துவ மாணவர்களை உருவாக்கிய தர நீட் கோச்சிங் நிறுவனம் விஷய நீட் அகாடமி ஒசூர் மற்றும் ராசிபுரம் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்